எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். Even today our Lord is going to speak with us. அவருடைய வார்த்தை நம்முடைய நிலைமையை மாற்ற போகிறது. The word of the Lord is going to change all of our situations. நம்மை பலப்படுத்த போகிறது. It is going to strengthen us. சோர்வை மாற்ற போகிறது. It is going to change all your weary conditions. Hallelujah. 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 ஒரே ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக எங்களுடைய சவுண்டு உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? இஃப் யூ கேன் ஏபிள் டு ஹியர் அஸ் ப்ராப்பர்லி, அப்படின்னா கிளியர்னி போடுங்க. கமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். முருகன் பிரதர், ஆண்டனி தங்கம் அவர்கள், கலைச்செல்வி, ஜேக்கப் நாடார் அவர்கள், ஆன்சி சிஸ்டர், ப்ரைஸ் தி லார்ட், ராஜ்குமார், ஏசுதாசன் அவர்கள், பிளஸ்ஸிங்ஸ். ஓகே, பிரியாதாஸ் அவர்கள், அபிதா ஃபெலிக், டேனியல், ஸ்தோத்ரம், பிரைஸ் லார்ட். கிளியர். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, வண்டர்ஃபுல். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி, வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி, வழியை செவ்வையாக்கி, வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. ஐயா ஐயா, ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம் ஐயா ஐயா, ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம். Praise the Lord. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நான் இன்னைக்கு வேற ஒரு மெசேஜ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் திடீர்னு ஒரு வார்த்தை பேசினார். Amen. Hallelujah. பாஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருப்பா. ஸோ அந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். Hallelujah. Yes, I have already taken a message, but God suddenly gave us a word and told us to speak that. So we came with the word of the Lord. சங்கீதம் 18, 29. Psalm 18 and verse 29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். In your strength I can crush any an army, with my Lord I can scale any wall. Hallelujah. Hallelujah. எவ்வளவு பெரிய சுவரா இருந்தாலும் சரி. So what a big wall it can be. நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படி சொல்லுகிறேன். Because I'm going to say the word what God spoke to us. சொல்லுங்க. Amen. எவ்வளவு பெரிய நீங்க சொன்னீங்களே. எவ்வளவு பெரிய மதிலாக இருந்தாலும் நீ அதை தாண்டி போகுவே. You will cross it. Hallelujah. Hallelujah. நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். So now the same word God is saying to you too. நீங்க உங்களுக்கு முன்னாடி இத நான் எப்பறா இந்த சுவரை தாண்டறது அப்படி நினைச்சி அப்படியே மாதிரி விழிச்சிட்டு இருக்கலாம். So before you may think, oh how I am going to cross this wall, and you can blink before it also. என்ன டிசிஷன் நான் எடுக்க போறேன், இது குழப்பமா இருக்கு அப்படிங்க இருக்கலாம். What decision I'm going to take, it is so confusing for me. You may think in that way too. ஐயோ, இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, பயாப்சி எடுக்கணும்ன்றாங்கப்பா, பயமுறுத்துறாங்களே, என்ன பண்றது நினைச்சிட்டு இருக்கலாம். You may think, oh doctor told me to take biopsy, what I'm going to do with that. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். God is speaking to you today. அவருடைய வார்த்தை வருகிறது. The word of the Lord is coming. David அரசன் சொல்லுகிறார். And the king David is saying, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். In your strength I can crush an army. உம்மாலே மதிலை தாண்டுவேன். And with your strength I can scale any wall. என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். With my God I can overcome the wall. நீங்க நிச்சயமா பாய்ந்து போவீங்க. Surely you will cross it over. நீங்க நிச்சயமா மதிலை தாண்டுவீங்க. And you will surely இந்த பிரச்சனை நீங்க தாண்ட
போறீங்க. This problem you are going to just கடந்து போக போறீங்க. You are just going to move forward away Hallelujah. From this problem. Hallelujah. இது உங்களை நிறுத்தாது. This will not stop you. திடீர்னு ஏற்பட்ட இந்த சூழ்நிலை, இந்த சுவர் உங்களுடைய வாழ்க்கையை, ஊழியத்தை, தொழிலை நிறுத்த முடியாது. Suddenly this wall has came upon your life and the situations is coming and locking in your life. This will not stop your ministry, in your work, business, anything. Do not fear. பயப்படாதீங்க. Do not fear. Hallelujah. 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 தாவீது அரசர் என்ன பிரச்சனையை சொல்றாருங்க? So King David, what problem he is saying here? எடுத்து வாசிப்போம். அதே சங்கீதம் 4 வசனம் வாசிப்போம். Psalm 18, let us read verse 4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. சங்கீதம் 18:4. The ropes of death entangled me. மரண கட்டு என்னை எப்படியாவது மரணத்துக்குள்ளாக தள்ள நினைத்த பலவீனங்கள். So the weakness which wants to just push me down into the death path. நம்ம சரீரத்தை ஃப்ரீயா செயல்பட முடியாதபடி நம்மை சுற்றி வளைத்திருக்கிற கயிறுகள், பலவீனத்தின் கயிறுகள். The our body cannot work freely the same way, the ropes which have been tied around our body. ஏதோ ஒரு பலவீனம் உங்களை கட்ட நினைக்குதா? Some weakness it wants to just tie you up. ஏதோ ஒரு நோய் உங்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறதா? Some kind of disease is torturing you so much. பயப்படாதீங்க. Don't fear. நீங்க அதை cross பண்ண போறீங்க. You are going to cross it. உங்க நிலைமையில இருந்து அது பாக்கும்போது எட்ட முடியாத அளவு இருக்கலாம். Maybe that is so big when you are standing in your position and looking upon that. But God is saying, நீ தாண்டுவ. You will cross over. நீ தாண்டுவ. You will cross it. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இன்று உங்களை சுகப்படுத்துகிறார். Today God is coming to heal you. நீங்க எந்த நிலைமையில இருந்து என்னை பயப்படுத்தினது. 4 வசனத்தில் பின்பகுதி. Floods of destruction swept over me. Hallelujah. Hallelujah. துர்ச்சன பிரவாகம், துர்ச்சன மக்கள், சில தேவையில்லாத ஜனங்கள், நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற, நம்மை அழிக்க நினைக்கிற துஷ்ட மனிதர்கள். Some ungodly people or unwanted people in our life, those who are just rising against us. அவங்க அப்படியே வெள்ளம் போல நம்மளை மூழ்கடிக்கலாம்னு வர்றாங்க. Maybe they are coming like a flood towards you to just drown you down. உங்க வேலை ஸ்தலத்துல சில மக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்காங்களா? In your workplace some people has rose against you. உங்க வீட்டு பக்கத்துல இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்களா? In your house or near to your home you're facing the உங்க problem. உங்க தொழில்ல அப்படி ஃபேஸ் பண்றீங்களா? In your business are you facing this kind of problem? சொல்லுங்க, அத பத்தி நான் பயப்படாத. Lord is saying don't fear about all those தாண்டுவ. Things because you will cross over. நீ தாண்டு போகிற. You will cross it. என் தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன். With my God I am going to cross this wall. Hallelujah. Hallelujah. நீங்க நிச்சயம் தாண்டுவீங்க. You will jump above the wall. மனிதர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி. How many man or humans can come against you? அவர்கள் உங்க சார்பாக வரும்படி கர்த்தர் செய்வார். Oh God will make them to come and stand them on your side. Hallelujah. 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 உங்களுக்கு அவர் இறங்குவார். For you he will come down. அடுத்து Amen. Next. மூன்றாவது எப்படிப்பட்ட சூழ்நிலை? Next what kind of situation? 5th வசனம். Verse 5. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. Oh the grave wrapped its rope around me. அப்படி நரகத்தை நோக்கி இழுக்கிற பாவம். This is the hell which the sin is dragging us into. பாஸ்டர், இந்த சூழ்நிலை என்ன கீழ தள்ளுது, என்ன பாவத்துக்கு நோக்கி இழுக்குது. Pastor, this situation is making me to fall down. It is dragging me towards the sin. இந்த குறிப்பிட்ட மனிதர் என்னை பாவத்துல விழ வைத்துக் கொண்டிருக்கிறார். A particular man, he is making me to go down into the sin. குறிப்பிட்ட நேரம் வரும்போது என்ன அறியாமல் நான் தவறு செய்து விடுகிறேன். When the time comes unknowingly I commit some sin. இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியங்களை உங்களுக்கு விடுதலை தருகிறார். Today God is going to deliver you from all those things. நீங்க அந்த மதிலை தாண்ட போறீங்க. You are going to cross and jump the wall through your God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். God is going to deliver you. இது தாவீதோட அனுபவமா இருந்தது. Oh this is the experience of David. கர்த்தர் அவனை விலக்கி காத்துக்கொண்டார். God helped him and protected him. மரண கட்டுகளுக்கு விலக்கி காத்தார். And he protected him from the துன்மார்க்கமான மனிதர்கள் அவனை அழிக்க நினைக்கும்போது காத்துக்கொண்டார். Some ungodly or unwanted people they come around God protected him. Hallelujah. 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 பாடல் நினைவுக்கு D major. I remember a song. உங்கத
குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு தெரியது. ஏமைனரங்க குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. ஒரு அடியும் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியது. உங்க தயவு உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை பாதுகாத்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய தாவீதுடைய நிலைமை அது. That is the situation of David. Saul குறிப்பா தெரிகிறான். Saul, he is pointing towards him. அவன் ராஜா, அவன் கரெக்டா தான் அடிப்பான். Yes, he is a king and he can do it in a proper way. But தாவீதை தப்புவித்தா. Protected and escaped. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா பேசினாலும் சரி. Many people can come against you and speak against you. என்ன திட்டங்கள் உங்களுக்கு விரோதமா பண்ணாலும் சரி. Whatever the plan they do against you. உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. Nothing will harm you. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Because God is with you. Amen. Amen. Hallelujah. 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 ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. நீங்க என்ன காரியத்தை குறித்து struck ஆயி இப்ப நின்னுட்டு இருந்தாலும் சரி. So upon what thing you are being struck today. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. God's word is this. நீ என்னால இந்த சேனைக்குள்ள பாய்ந்து போ. And through me you are going to overcome this army. இந்த மாதிரி நிச்சயம் தாண்டுவே. And through me you are going to cross and trample over the wall. Through me you will do it. இந்த சூழ்நிலையை நீ தாண்டுவே. Through me you are going to cross. இந்த தடையை நீ தாண்டி செல்லுவே. Through me you are going to cross the barriers. ஒரு சில அயல்நாட்டுக்கு போக முடியாத அப்படி தேவையில்லாத சுவர்கள் தடைகள். Some problem is there because you cannot go to the foreign land. திருமணத்துக்கான தடைகள். There is a yes barrier for your marriage. Oh pillai peru pera mudiyadapadi tadaigal. For child there is a barrier in your life. Inike kathar ellavatri maattu. God is going to change today. Hallelujah. Hallelujah. Jabikatto. Let me pray for you. Jabikalama. Can we pray? Hallelujah. Ellarum kangalai moodi. Yes Lord. Dinamuntu. Oh thank you Lord. To rekelemen tharava. Kurippaarthu eriyappatta savuli nambungal. திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலி நம்புகள். திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. உங்க தயவு ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை பாதுகாத்து வாழ வைத்ததே. ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து ஒரு மதில தாண்டுவேன். மதிலாக இருந்தார் கர்த்தருடைய ஆவியானவர். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. சொல்லுகிறார் நீ அதை தாண்டி போவே. You will cross it. You will jump over the wall. I will help you. I will strengthen you. Your strength will come from the Lord. And He is going to strengthen you to cross over whatever the big battle it is. கர்த்தர் சொல்லுகிறார் நீ எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் நீ அதை கடந்து செல்வ. ஏன்னா உன்னுடைய பலம் என்னிடத்தில் இருந்து வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Amen. God's strength is coming upon His people. Yes. அவருடைய பலன் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொண்டே. ஆமென். பலன் இல்லை ஆண்டவரே, விசுவாசிக்க முடியலையே, உங்களை நம்ப முடியலையே என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகனே, அன்பு மகளே, கர்த்தருடைய பலன் உங்கள் மீது இறங்கி வருகிறது. அவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன்,
என் மகனே, நான் உன்னை பலப்படுத்துறேன், நீ அந்த மதிலை தாண்டும்படியாக. அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய படையாக இருந்தாலும் அதற்குள்ளே நீ பாய்ந்து செல்லுகிற பலனை நான் உனக்கு அருள் செய்வேன் என்று தேவன் சொல்கிறார். ஹalleluya, thank you lord, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி, ஹalleluya, நான் ராகபாஷா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நான் பார்க்குறேன் தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேனைய போல சத்ருவின் கூட்டம் எழும்பி நிற்கிறது. நீ தைரியமாக பாய்ந்து போ, நீ தைரியமாக அதற்குள்ள நீ பாய்ந்து போ, நான் உன்னோட கூட இருக்கேன். பயப்படாதீங்க, ஐயோ இவ்வளவு பெரிய சேனையா இருக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, முன்பாக இருக்கிற அந்த பெரிய சேனையை பார்த்து நீ பயப்படாத, நீ அதை பார்த்து திகைந்து போக. உன்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, thank you, hallelujah, நன்றி அப்பா, thank you lord, நன்றி அப்பா, நன்றி தகப்பன். நீங்க கொஞ்ச நாள்ல கொடுக்க போற அந்த பிரசன்டேஷன குறிச்சு பயப்படாதீங்க. yes, அவருடைய சமூகங்களை நிரப்பி கொண்டே இருக்கு. yes, அந்த 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 ஒரு பிரசன்டேஷன் அந்த ஸ்பீச்ச குறிச்சு பயப்படாதீங்க. yes, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். ஹalleluya, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பின துஷ்ட மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க. தைரியமா போ, நான் உன் கூட இருக்கேன். நீ என்னால அந்த மதிலை தாண்டுவேன், நீ என்னால அந்த சேனைக்குள்ள போ, நீ தைரியமா போக போ என்று தேவன் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, ஆண்டவர் சொல்ல பயப்படாத அன்பு மகனே, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். அன்பு மகளே, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட. கொடுத்த 10 மடங்கு ஞானத்தினால நான் உன்னை நிரப்புவேன். நீ பயப்படாத, உன்னோட எக்ஸாம்ஸ் நினைச்சு நீ பயப்படாத, நான் உன் கூட வருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, நன்றி அப்பா, thank you, நன்றி. வேலையில எதிர்கொண்டிருக்கிற சில பிரச்சனைகளை, ஓ ஹalleluya, கர்த்தரிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிற அந்த விண்ணப்பங்கள் எனக்கு முன்பாக வருது. thank you daddy, அன்றைய வேலையில ஒரு மாறுதல் வேணும்பா. எனக்கு விரோதமா எழும்பியிருக்கிற அந்த மனிதர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு மாறுதல் வேணும். இயேசு நாதர் சொல்லுகிறாரு, ஹalleluya, நான் பந்தி ஆயத்த பண்ணுகிற கர்த்தர், உனக்காக நான் பந்தி ஆயத்த பண்ணுவேன். ஹalleluya, உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். ஹalleluya, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவேன். For on behalf of you, and he is going to honor you. Thank you. Unga ungalaudaiya honor, ungalaudaiya meenma, unga gano, adu kartra edathil irundhu varapodu. Neenga seigira velaiyila ungalaudaiya mel adhigari kodukkradalla yesu nadar edathil irundhu varapogura balana irukka podu. Kartra ungalai balapaduthi kondirukkar. Andru solla, na unna honor panuven. Amen. Na unna honor panuven. Nee enna andikondru, nee enna andikondru, enna nokki paaru. Nee munnadi la enna thana paapa magale, nee munbala nee enna thana பாப்ப மகனே, இப்ப ஏன் உன்னுடைய கண்கள் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கு? உன் சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கு, மனிதர்களை பார்த்துட்டு இருக்கு, உன்னுடைய இயலாமைய பார்த்துட்டு இருக்கு. ஏசுநாதர் சொல்றார், உன் கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும், நீ என்னை நோக்கி பார் என்று தேவன் சொல்லுகிறார். ஹalleluya, நீங்கள் நினைக்காத ஒரு சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். ஓ நன்றி அப்பா, இதுவரைக்கும் இருந்த கலக்கம் உங்களுக்கு இல்ல. நீங்க இயேசுவை நோக்கி பார்க்க பார்க்க இருதயத்தில் இருந்த அந்த கலக்கத்தை ஓ கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். Yes, பிசாசு உங்களை சூழ்ந்து கொண்டு அந்த இருளினால ஒரு கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்த
நானே. கர்த்தர் இன்றைக்கு அதை விடுவிக்கிறார். ஓ, அந்த வெளிச்சம் உங்க மேல வந்து பிரகாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை உங்க மேல வந்து ஓ பிரகாசிக்கும் போது, நான் பார்க்கிற ஓ ஒரு பெரிய சமாதானம் உங்க இருதயத்திற்கு. Thank you daddy. தேவன் கொடுக்கிற சமாதானம் அது உலகம் கொடுக்கிறதல்ல, அது பரலோக தேவன் உங்களை அழைத்த இயேசு நாதர் கொடுக்கிற சமாதானம். அது உலகத்தினால கொடுக்கிற சமாதானம் அல்ல. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த வேர்ல்ட்லி திங்ஸ் ஆர் த வேர்ல்ட்லி பீப்பிள் ஆர் த வேர்ல்ட்லி பிரஷர்ஸ் ஆர் த வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ். Oh, it is a bandini hasekinima. It is from the Lord, yes. Jesus Christ. Amen. The peace is coming from Jesus Christ. Amen. Hallelujah. Amen. Nandri appa. Nandri raja. Ella poratangalilum indevan jayathai kattalaittukondirukkirara. Ella poratangal andachilla upon all the struggles I am commanding the victory for my people. Hallelujah. உங்களுடைய எல்லா போராட்டங்களிலும் வெற்றி வருது. Yes, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறேன். Hallelujah. நன்றி அப்பா. தோத்துட்டேனி பயப்படாதீங்க. Amen. கர்த்தர் நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு வெற்றியை தரு. Hallelujah. உங்களுக்கு தோல்வி கிடையாது. Amen. No more failures for you. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற உங்க கூட இருக்கு. The one who gives the victory for you is with you. அவர் சொல்றாரு, என்னால நீ ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து. And he says through me you are going to turn into the battle. சூழ்நிலை எத்தனை பிரச்சனை வந்தா என்ன? Whatever the situation or the problems may come before you. கர்த்தர் இன்று உங்களை பலப்படுத்து. God is strengthening you today. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி அப்பா. நீருடைய பிள்ளைகளை பலப்படுத்தியதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. நடத்துங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து வல்லமை இப்பொழுது இறங்குகிறதுக்காக நன்றி. பிரவாகம் மறைகிறதுக்காக நன்றி. மரண கட்டுகள் நீங்குகிறதுக்காக நன்றி. பாதாள கட்டுகள் மறைகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. Yes, hallelujah. கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். Yes. மரண பயத்தினால இருக்கிற. Oh, hallelujah. தேவ பிள்ளையை கர்த்தர் விடுவிக்கிறார். Yes. மரண பயம் உங்களுக்கு எப்போது உங்களுடைய முடிவை குறித்து தானே ஒரு பயம். ஆண்டவருடைய பிள்ளை தான், கர்த்தரை நம்பி இருக்கிற அன்பு தேவ பிள்ளை தானாலும் உங்க முடிவை குறிச்சு, உங்களுடைய மரணத்தை குறிச்சு, உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தினால, உங்களுடைய மரணத்தை குறிச்சு தான் பயம். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், அந்த மரண பயத்துக்கு நான் உன்னை விலக்கி பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விலக்கி பாதுகாக்கிறேன். ஓ, the death fear. I am going to protect Thank you from that. Thank you. Hallelujah. அந்த பயம் உங்களை மேற்கொள்ளாது. Thank you. இந்த பயம் உங்களை ஆளுக செய்ய முடியாது. அந்த மரண பயத்திலிருந்து என் தேவன் முற்றிலுமாக உங்களை விடுவிக்கிறார். Amen. Oh, receive it. Amen. Hallelujah. Just yes. receive it. Yes. His power is coming upon you Amen. Right now. அவருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கு. Yes, Lord. நன்றி ஆண்டவரே. மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை. Yes. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது அருள் செய்கிறார். Yes. இயேசு நாதர் உங்களை விடுவிக்கிறார். Yes. Hallelujah. நன்றி அப்பா. மரணத்தை ஜெயித்த உயிர்த்தெழுந்த இயேசு. Yes. ஓ, அந்த மரண பயத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறார். நன்றி அப்பா. நிரப்பிடு செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.